ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிஎம்டி சேனல். இந்த விட நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் எப்படி பிசி டவுன்லோட் பண்ணி விளையாட்டு பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அதை பற்றி ஒரு விஷயமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. நான் பார்த்தீங்கன்னா 1GB RAM லேப்டாப் இருந்தாலும் பாரு, நீங்கள் வந்து கவர்மெண்ட் லேப்டாப் வச்சிருந்தாலும் பரவாயில்ல. நான் சொல்கிற செட்டிங்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா சின்ன லேக் கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கம் வரலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பார்த்து வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரை பிசியில் இன்ஸ்டால் பண்ணணும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 GB கண்டிப்பாக வேணும். ஸோ நான் எதுக்கு 1.5 GB சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோமுக்கு போங்க. ஸோ அடுத்து நானும் பண்ணி கேட்டேன், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் கூகுள் க்ரோமுக்கு போய்ட்டு என்ன பண்ணணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு ப்ளூ ஸ்டாக்ஸ் பிசி டவுன்லோட் நீங்கள் சர்ச் பண்ணணும். ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா BLUESTACKS, அங்கே பிறகு நான் கூட டைப் பண்ணி கேட்டுறேன். ப்ளூ ஸ்டாக்ஸ் பிசி டவுன்லோட் சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்க அங்கே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்துச்சு ப்ளூ ஸ்டாக்ஸ் ஃபார் பிசி சொல்லிட்டு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு லிங்க் மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட் இருக்கிற வெப்சைட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நல்லா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ப்ளூ ஸ்டாக்ஸ் டவுன்லோட் சொல்லிட்டு கேட்க பாருங்க. டவுன்லோட் ப்ளூ ஸ்டாக்ஸ் சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 MB எடுமோது, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஃபைல் தான், ஒரு 3 MB எடுமோது தான் இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி வச்சதுக்கப்புறமே நான் சொல்லி பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எப்படி ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் பண்ணுவோம் சொல்லி கேட்கும். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஸ்டாக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணால் ஸ்டார்ட் ஆக சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்க சிஸ்டமில் வந்து ஒரு ஒய்ஃபை வந்து அதை இன்டர்நெட் கனெக்ஷன் மறக்காம கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதோட சைஸ் எவ்வளோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 512 MB சம்திங். அடுத்து நான் அதையும் நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எப்படி சொன்ன மாதிரி இதோட சைஸ் எவ்வளோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 542 MB. ஸோ இது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகுது பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு ஃபோட்டோவாக காமிச்சிடா, வீடியோவை காட்டாமல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கைஸ் சைஸ் எவ்வளோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 542 MB. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், இது நான் 1.5 GB சொல்லிட்டு. ஸோ இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உள்ள போகும். இது உள்ள போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லேப்டாப் வச்சுன்னா பரது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்கும். இந்தமாதிரி நிறைய கேம்ஸோட பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும் இந்த ஹோம் ஸ்க்ரீன், அதாவது ப்ளூ ஸ்டாக்ஸுக்குள்ளே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகுது பார், லோடிங் ஃபுல்லாக முடிவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஃபுல்லாக முடிவுக்கு வெயிட் பண்ணதுக்கப்புறமா நான் சொல்லி பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் மாதிரி ஆகிடும். அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒன்றும் பண்ணதில்லை, நீங்கள் ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எத்தனை ப்ளூ ஸ்டாக் ஓப்பன் பண்ணுங்கள், டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடும். ஸோ ஒரு 1 மினிட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ 1 மினிட் கழிச்சு என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைன் இன் பண்ண சொன்ன ப்ளே ஸ்டோர், அதாவது உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் சைன் இன் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சைன் இன் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைன் இன் பண்ணிட்டேன், உங்களுக்கு காட்டினா சொல்கிறா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இந்த இடத்துல என்ன பண்ண சொல்லிட்டு சைன் இன் சொல்கிறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட் வந்து சைன் இன் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம மொபைலில் சைன் இன் பண்ணுவோம் அதே மாதிரி தான் கைஸ். ஸோ சைன் இன் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ சைன் இன் பண்ணி முடிச்சிடப்பறம் பார்த்தீங்கன்னா இதுவே திருப்பி இந்த ஹோம் ஸ்க்ரீனுக்கு வரும். உங்களோட கூகுள் அக்கௌண்ட் சைட் உள்ள பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டிஸ்ப்ளே எடுத்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் டிஸ்ப்ளே அதே மாதிரி. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயர் சர்ச் பண்ணிப்பேன், பார்த்தீங்கன்னா கீழே காட்டுது. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் காட்டுது. ஸோ அடுத்து நான் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பற்றி நம்ம பார்த்துலாம். இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே செட்டிங்ஸ் கூட ஃபோட்டோவை டிஸ்ப்ளே பண்ணுறேன், அது பார்த்தீங்கன்னா என்னோட ரெக்கார்டில் இது ரெக்கார்ட் ஆகல. ஸோ பார்த்தீங்கன்னா செட்டிங் சிம்பிள் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நான் ஆரோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணனே ஃபஸ்ட் எடுத்து என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்ப்ளே சொல்லிட்டு வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிபிஐ வந்து டிஃபால்ட்டாக 240 இருக்கும், அது நீங்கள் கையை எதுவுமே வைக்க வேணாம். அப்படி சப்போஸ் ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு, ஏன்னா ரொம்ப ஹேங் ஆயிடுச்சுன்னா மட்டும், அது சிஸ்டம் ரொம்ப ஹேங் ஆனால் மட்டும் டிபிஐ பார்த்தீங்கன்னா 160 வைங்க. இல்லை உங்கள் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ப்ராசஸர் வேறு லெவலில் இருக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக 320 வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 240 தான் இருக்கும் கைஸ். நான் பார்த்தீங்கன்னா 240 தான் யூஸ் பண்ணேன், சின்ன லேக் கூட ஆகல எனக்கு ஃப்ரீ ஃபயரில். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஜின் இருக்குல்ல, அந்த செட்டிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட ரெக்கார்டர் வந்து கொஞ்சம் ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணல. அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களை ஃபோட்டோ டிஸ்ப்ளே பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன செட்டிங்ஸ்டாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ரெக்கார்டர் ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணுறதுனால தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். அதனால தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா உன்னோட ஒரு ஃபோட்டோ மாதிரி டிஸ்ப்ளே பண்ணி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ டிஸ்ப்ளேல பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபிஐ வந்து 240 தான் இருக்கும் டிஃபால்ட்டாக, நல்ல சிஸ்டம் இருந்தால் நீங்கள் 320 வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 GB ரேம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 160 தான் வைக்கணும். என்னோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 240 வந்து பக்காக வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 4 GB ரேம்னா ரொம்ப பழைய ப்ராசஸர், அதுக்கே பார்த்தீங்கன்னா 240 கரெக்டாக இருந்திருக்கு கைஸ். ஸோ அடுத்து இன்ஜின் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, நல்லா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். நல்லா ஸ்க்ரீன் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சொல்லிருக்கோம், அங்கே பார்த்தீங்கன்னா மீடியம் கோர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டம் சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை நான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டிஸ்ப்ளே பண்ணுறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் இதை வந்து ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி. ஸோ கஸ்டம் சொல்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோர் கேட்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை 2 கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லை உங்கள் நல்ல ப்ராசஸர் நீங்கள் 4 வச்சுக்கோங்க, டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி, அது உங்கள் லேப்டாப் ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரேம் இருக்குல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கஸ்டமர் மாதிரி, அது பார்த்தீங்கன்னா நீங்கள் 900 வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபயருக்கு ரெக்கமெண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா 900. ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா 900 கொடுத்துருங்க கைஸ். இல்லை பார்த்தீங்கன்னா அடுத்து நான் கீழே பார்த்தீங்கன்னா FPS இருக்குல்ல, அதை அடுத்து நான் கட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு ஒழுங்காக வேலை செஞ்சிச்சு. ஸோ இந்த FPS பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 60 தான் இருக்கும்.
உங்களுக்கு வேணா இது இன்னும் கூட அதிகமாக கீழே பார்த்தீங்கன்னா என்எம்எல் ஐரேட் எஃப்எஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 240 இருக்குல்ல போகும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையில வேற லெவல் சிஸ்டம் வச்சுருக்கா அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 GB ரேம் சிஸ்டம் வச்சிருக்கீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ரேட்டை கூட அதை எஃப்எஸ் வந்து நீங்கள் 30 கூட வச்சுக்கலாம். ஸோ 30 வச்சு நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஆடி பாருங்கள். சப்போஸ் சப்போர்ட் ஆகலைன்னா இது பார்த்தீங்கன்னா 60 வச்சிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இதை 60 தான் வச்சுருறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, இது பார்த்தீங்கன்னா பக்கம் வேலை செய்யுது. ஸோ எனக்கு கேட்டால் இதில் கூட நீங்கள் கை வைக்க வேணாம் தான் சொல்லுவேன். அப்படி சப்போஸ் சிஸ்டம் ரொம்ப லேங் ஆயிடுச்சுன்னா மட்டும் என்ன பண்ணுங்க, டிபிஐ வந்து 160 வச்சுட்டு இது வந்து 30 வைங்க. மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஒரு கண்ட்ரோலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது சேவ்னு கொடுத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாக்ஸை விட்டு இது ஆட்டோமேட்டிக்காக வெளியே போய்ட்டு உள்ள வர சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சுங்க. அதுவே கேட்க அந்தமாதிரி ப்ளூ ஸ்டாக்ஸ் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செட்டிங்ஸாக தான் மாற்றணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கடைசி செட்டிங்ஸ் இதை என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கர்சர். ஸோ இது ஒன்றும் இல்லை, இது பார்த்தீங்கன்னா இப்படியே விட்டுருக்காங்கன்னா இது இப்படி இருந்தால் மட்டும் தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா மவுஸ் பாயிண்டர் யூஸ் பண்ணி எமோட் பண்ண முடியும் லாகின் பண்ணிங்கன்னா. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இது பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்து நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து கேம் பிளே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கும் சொல்லிட்டு. இப்போ இருக்கிற அதே லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் வருங்க. செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், மற்ற பெருசாக எதுவும் இல்லை. இது நான் பார்த்தீங்கன்னா மொபைல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிய சொல்லிட்டு. ஸோ என்னோட ரெக்கார்டர் ஆஃப் பண்ணுற சிஸ்டமில். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்துடும் கைஸ். ஸோ உங்களுக்கு வேணால் கீழே எடிட் சொல்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுமாதிரி கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணும் வச்சுக்கலாம், ஸ்டாண்டர்ட் இல்லை ஸ்மார்ட். என்ன கேட்டால் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனை ஃபுல் ஆகுது ஒரு வேறு மாதிரி இருக்குல்ல, அதையும் கிளிக் பண்ணி நான் சொல்லிட்டேன் ஸ்க்ரீன் வந்து அப்படி ஃபுல் ஆகிடும். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸும் நீங்கள் மாதிரி கீழே எடிட் சொல்கிற ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சாமல் நீங்கள் கொடுத்துக்கலாம் அந்த மூவ்மெண்ட்லேருந்து எல்லாத்தையுமே. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும். இது உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது கைஸ், நல்லா பாருங்க. இப்போ இருக்கிற அதே லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃப்ரீ ஃபயர் தான் வரும். நான் பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணல, நான் பார்த்தீங்கன்னா செப்பரேட் வீடியோ நான் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் என்னோட கேம் ப்ளேவே. ஸோ அதை பற்றி குவிட் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உள்ள போனால் என்ன சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நூபா கொண்டாலும் என்ன ஆனால் டிஃபால்ட்டாக கேமு கூட போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம், அதெல்லாம் வேணாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன்னா இப்போ நான் கட். ஸோ அவ்வளோதான் கைஸ், தெளிவாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை செகண்ட் செட்டிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காமிச்சிருப்பேன். நீங்கள் ரொம்ப எதுவுமே நீங்கள் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட வேணாம். கஸ்டம் போயிட்டு அந்த கோர் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டூவில் வச்சுக்கோங்க. அவர் பக்கத்தில் ரேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 900 கொடுத்துருங்க, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை கைஸ். ஸோ நான் சொல்கிற செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் வச்சிருந்தா கூட பக்கா வர செய்யும். நீங்கள் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வந்து ரேம் மட்டும் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க, ரேம்னால் பெருசாக எந்த கேமே வச்சுக்காதீங்க. அதேமாதிரி நான் சொன்ன ப்ளூ ஸ்டாக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு எமுலேட்டர் தான். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், அதை உள்ளே போகிற வரைக்கும் தான் ரொம்ப மெதுவாக தான் போகும் கைஸ். நீங்கள் அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் சப்போர்ட் ஆகலாம் நினச்சிக்காது, ரொம்ப மெதுவாக தான் உள்ளே போகும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே கூட போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும் மினிமம். நான் சொல்கிறது எனக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஆனால் உள்ளே போய்ட்டு கேமில் பார்த்தீங்கன்னா சின்ன லேக் கூட லேங் கூட ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. நான் வந்து என்னோட கேம் ப்ளே வீடியோ அதை அடுத்து நான் உங்களை மேக் பண்ணி காட்டுறேன் கைஸ். ஸோ இது ப்ளூ ஸ்டாக்ஸ் நம்ம ரெடியோ சொல்லியிருந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்கும், அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்கள் சிஸ்டம் கேட்ட பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். ஃப்ரீ ஃபயர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம், வேறு லெவலில் தான் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேம் ப்ளே நான் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுக்க வேணாம் சொல்கிறா பார்த்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு நான் காட்டல. ஸோ அப்புறமா செப்பரேட் மேக் பண்ணி என்னோட கேம் ப்ளே நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஸோ அவ்வளோ கைஸ், ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம், ரொம்பவே சிம்பிள் தான் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மறுபடியும் சொல்லிடுறேன் கைஸ், அந்த ப்ளூ ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்கும், ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும் என்ன ப்ரோ ஸ்லோவாக இருக்கு சொல்லிட்டு, அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராப்ளம் கூட வர முடியும்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் சொன்ன கண்ட்ரோல்ஸ் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் பார்க்குறீங்க, நான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.